ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு டிடி கேஸ்லான்னா அங்கே டிடி. ஸோ என்னடா புதுசாக பேக்ரவுண்ட் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ அதான் நான் வந்து பேக்ரவுண்ட் பார்ட் 2 வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அது வந்து வந்துக்கலாம், இனிமேட் கூட வரலாம் எனக்கு தெரியலை. பட் இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பேக்ரவுண்டும். எல்லா வீடியோஸ்லையும் இதான் வந்து நான் பார்ட் 2 செஞ்ச உடனே இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். ஸோ அதனால் மொத்தமாக எல்லா வீடியோஸும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் இன்னும் எடிட் பண்ணல, அதை மொத்தமாக எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு டக்கு டக்குன்னு செஞ்சிட்டேன். ஸோ அதே மாதிரி வழக்கம் போல் நம்ம ஸ்லைம் செய்தால் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் செய்வோம். ஸோ நான் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் வாங்கலாம்னு நினச்சேன், பட் நிறைய பேர்கிட்ட வாங்கவும் முடியாது, இருக்கும் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் வீட்டிலே வந்து செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் போன தடவை ஸ்லைம் வாங்கப்போ அந்த டிட்டர்ஜென்ட் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் அப்படியே இருந்தது, அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அது இந்த பவுல் அடியில் வந்து தண்ணி, நான் வாஷ் பண்ணிட்டோன்னே வந்து வீடியோ எடுக்கிறதுனால தண்ணி நல்லா பட்டுருச்சதுனால நான் துடைச்சிட்டு வச்சுருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக்ரவுண்டில் செஞ்சுருந்தேன். ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அழகாகவும் இருக்கும். ஆனால் அந்த நடுவில் தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டார் போட்டு செஞ்சுருந்தேன். ஸோ அந்த ஸ்டார் வந்து எனக்கு சரி, அதை வரைய வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அது அவ்வளோ நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இல்லாத மாதிரி தோணுச்சு. அதனால் வந்து ஹார்ட்டினே போட்டேன். ஹார்ட்னா நம்ம எப்பயுமே நிறையா கிராஃப்ட் வந்து யூஸ் பண்ணுறதுனால நல்லா சிம்பிளான டிசைனும் கூட அழகான டிசைனும் கூட. ஸோ அந்த ஹார்ட்னே செஞ்சுட்டேன். அண்ட் நான் வந்து ஃபெவிக்கோல் வந்து 10 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ நான் நிறைய ஃபெவிக்கோலே வாங்கி வச்சுட்டேன். அந்த மாதிரி வாங்கின்றதப்போ நான் வந்து கால் தான் வந்து ஆட் பண்ணி, கால் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஒழுங்காக வரலாம் அப்படின்னு தோணுச்சு, பட் அது வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்றது எனக்கு இருந்தது. கொஞ்சம் லைட்டாக வராதோ அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபெவிக்கோல் எவ்வளோ வாங்கி வச்சாலும் டக்கு டக்கு டக்குன்னு காலி ஆகிடுது, அது எப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம கம்மியான குவான்டிட்டி செஞ்சு பார்ப்போம், நல்லா வந்ததுன்னா யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு நல்லா வரலாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம்ன்ட்டா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா நான் அவங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்புறமேட்டு நான் கலக்க கலக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஊற்ற அது என்ன திக்னஸாக ஆரம்பிச்சுன்னா அப்படியே சீரியஸாக முடிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், என்னடா இது இப்படி இன்னும் மாவு மாதிரியே இருந்தது. கொஞ்ச நாள் தான் அங்கே எனக்கு கலக்க கலக்க எனக்கு அப்படியே டிசப்பாயின்ட் ஆகிக்கிட்டே இருந்தது. ஏன்னா டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகிடுச்சு, ஏன்னா அது வந்து அப்படியே மாவு பார்க்கறதுக்கு அப்படியே இருந்தது. எனக்கு வந்து அப்படியே மைண்டே சரியில்லை. அப்புறமேட்டு வச்சுட்டேன், இப்போலாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தா திட்டு வர ஆரம்பிச்சிது மேலே மேலே. அப்புறமேட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இந்த மிக்ஸ் பண்ண ரொம்ப திட்டு ஆக ஆரம்பிச்சிது. அப்புறமேட்டு அந்த இது ஓட்ட கரண்டினால் அது ஏற்கமா தண்ணியில் ஃப்ளோ ஆகிடுச்சு, அந்த ஃபெவிக்கோல் மட்டும் நின்றுச்சு. சரி கையில் எடுத்து பார்த்தா அவ்வளோ சாஃப்ட்டு, நார்மல் ஸ்லைம் கூட இப்படி இருக்காது போல, அவ்வளோ எப்படி தெரியுமா எனக்கு அப்படி சொல்லவே வார்த்தையே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நான் லைட்டாக இப்படி கையை வச்சு அப்படியே உள்ளே போகுது கை, அந்த அளவுக்கு சாஃப்ட்டு அப்பா, அப்படியே அப்படி நஜ மாதிரி சொல்கிறேன், வாட்டர் கையில் வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. பட்டு நம்ம ஸ்ட்ரெச்சாக இழுக்க முடியுது, நான் போன தடவை சொன்ன ஸ்லைம் மாதிரியே தான், அது அவ்வளோ பெருசாக தான் இழுக்க முடியல. அண்ட் அந்த நடுவில் ஒரு பபிள்ஸ் வர மாதிரியே அந்த ட்ரான்ஸ்பரண்ட் தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் வராது, பட் அவ்வளோ சாஃப்ட்டு. ஏன்னா அப்படியே நான் அது வையான்ட்டே இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ சாஃப்ட்டுங்க, அந்த மாதிரி விளையாண்டே இருந்தேன். அப்புறமேட்டு டேட்ஸில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க வச்சுருந்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம அப்படியே கையை வச்சு அமுத்திட்டே இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சொல்கிறதுலேயும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நம்ம போன தடவை செஞ்ச ஸ்லைம் இல்லையா, ஸோ அது வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்து நான் ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணேன், கையில் தண்ணி எண்ணெய் தடவாமல் எதுவுமே தடவாமல் அப்படியே வச்சேன். அதெல்லாம் அப்படியே எனக்கு தெரியல, அது அப்படியே கையிலேயே வச்சுட்டு இருந்தேன். நான் மண்ணு ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே அது ஒட்டிக்கிச்சு கையில், வரவே வரல. அதனால வாஷிங் மிஷின் நல்லா தேய்ச்சி உடனே தான் போச்சு, அப்படியே அந்த ஸ்லைம் வச்சு போச்சு. அது எனக்கு அவ்வளோ டிசப்பாயின்ட் ஆகிடுச்சு. ஸோ வாயிலே வரல எனக்கு அது.
ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதனால முக்கியமாக ஃபெவிகோல் ஸ்லைம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் வச்சோடனே எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா, அது அப்படியே உருகிற மாதிரி வருது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சொல்கிறதுலையே ஸ்ப்ரெட் ஆகுது. நான் வந்து ஆக்சுவலி கை கழுவிட்டு வந்தோடனே பார்க்குறேன். நான் உடனே கை கழுவிட்டு வந்துட்டேன். அப்படியே உட்காந்துட்டே பார்த்துட்டு இருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. கை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அப்புறமேட்டா வந்து ஒட்டி பார்த்தா அப்புறமேட்டு ஓட்டில் சொல்லிட்டு கையில் எடுத்தா விளையாட வரல, அப்படியே ஸ்டிக்கியாக ஆக ஆரம்பிச்சிது. நான் டைல்ஸ் விட்டு எடுக்கும் போதுமே கூட அது அப்படியே ஒட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் இப்போ போன தடவை வச்சுருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை தண்ணி வச்சு பண்ணுற போது. அப்புறமேட்டு டெய்ஸ்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமேட்டா விளையாண்டுருந்தேன். ஸோ அண்டேந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட பெல்லைக்கான சொல்லிக்கோங்க. டாலர் சொல்லிக்கோங்க. அப்படியே அடுத்ததே விட போட மோட்டிவேஷனாக இருக்கும், சீக்கிரமாக கிவ் அவே வைக்க முடியும். ஸோ என்கிட்ட வந்து நான் போன தடவை ஸ்லைம் வச்சுருந்தேன் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஸ்லைமோட பவுல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணிட்டு போய் பார்க்க போனால் இல்லை. அது எங்கே வச்சேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. அதனால் வந்து என்கிட்ட இப்போ ஒரு சின்ன பவுல், டேப்லெட் பவுல் தான் இருந்தது. அதனால் நல்லா வாஷ் பண்ணியெல்லாம் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டு எனக்கு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு நம்ம வாஷ் பண்ண அந்த தண்ணி உள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அப்படியே வந்து விட்டுட்டேன். அப்புறமேட்டு நான் வந்து தொடக்கும் போது தோணுச்சு, நம்ம தண்ணி கீழே விழுந்துச்சே மறந்துட்டோமே அப்படி சொல்லிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி நான் வச்சு இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இப்போ ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், நீங்கள் வந்து கையில் தண்ணி தடம் வச்சிடவே வச்சிடாதீங்க. நான் இப்படி ரெக்கார்ட் பண்ண போகும்போது கூட தண்ணி அது நான் ரெக்கார்ட் பண்ணுற ஆர்வத்தில் தண்ணி தொடாமல் அப்படியே வந்து வச்சுட்டேன். எனக்கு அப்படியே டென்ஷன் தான் வந்தது தவிர அது எனக்கு வழியான தோணவே இல்லை. அது 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 எனக்கு என்னமோ அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. எனக்கு இப்போ ஸ்டிக்கியாக ஒரு பொருள் நம்மளுக்கு பிடிச்சிருச்சு எனக்கு அது அதே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போது பிரியாணி வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு பிடிக்குது. அப்புறமேட்டா வந்து அது கெட்டி பிடிச்சி நம்ம சாப்பிட அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. அது எனக்கு ரொம்ப அப்படியே உலகத்துலேயே பிடிச்ச பொருள் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது எனக்கு அப்படியே செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. நான் போன தடவை சொன்ன ஸ்லைம் மாதிரியே அப்படியே கை கோய போனேன். அப்படியே பிடிக்கலான்னு வர அதுக்காட்டி அந்த ஓட்டோலேயே உள்ளே போயிடுச்சு. அப்புறமேட்டா அந்த பவுலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலே அந்த பாக்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தா ஐயோ இல்லவே இல்லை. எனக்கு அப்படியே டென்ஷன் தலைக்கு மேலே ஏறிடுச்சு. எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் எவ்வளோ சீரியஸாக நான் பேசி பார்த்தது இல்லையா, உங்களுக்கே அப்போ தெரியும் நான் என்ன எவ்வளோ டென்ஷனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக கையில் வந்து தண்ணி தொடவிட்டு பண்ணினா அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக என்ன மாதிரி டென்ஷன் ஆவீங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் இப்போவே வந்து சொல்லிவிட்டு அப்புறம் கமெண்ட்ஸில் வந்து சொன்னிங்கன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் கன்ஃபார்ம் கையில் வந்து வாட்டர் தடவிட்டு போடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.